மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. பலருடைய இழப்பு, பலருடைய மரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் அன்பு தமிழன் சேலம் குட்டி பிரகாஷ். டிராஃபிக் ராமசாமி நம்மிடையே இருந்து பிரிந்து சென்றிருக்கிறார் என்ற செய்தி இப்பொழுது சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய வைரலாகிட்டே இருக்கு. நல்ல மனிதர், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர், மக்களுக்காக குரல் கொடுத்தவர், மக்களுக்காக பொதுநல வழக்கிட்டு கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பொதுநல வழக்குகளை இட்ட மனிதர், அதற்கு போராடிய மனிதர், இந்த தமிழ் சமூகத்தில் இன்னைக்கு சின்ன குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னு தெரிந்த ஒரு மனிதர் இன்று நம்மிடையே இருந்து காலமாயிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. டிராஃபிக் ராமசாமி அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் சொன்னாலுமே ஒரு எளிமையான மனிதர், இன்றளவும் கூட அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவர்களைப் போல ஒரு துணிச்சலாக ஒரு சராசரி மனிதராக அனைவரையும் பார்த்து கேட்கக்கூடிய மனிதர். டிராஃபிக் ராமசாமி என்ற பெயரில் கூட திரைப்படமே வந்துருச்சு, அப்படிப்பட்ட மனிதர். அதை கூட இளைய தளபதி விஜய் அவர்களின் தந்தை நடித்திருந்தார். ஒரு அற்புதமான மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதோ ஒரு இடங்களில் அவர்கள் செய்த செயல்பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் கையில் ஒரு கையேட்டை வைத்து கொண்டு ஒரு திருநீர் பாக்கெட்டை சட்டை பையில் வைத்து கொண்டு, அது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு பை, ஒரே ஒரு குடையோடு எப்பொழுதும் வளம் வந்து கொண்டிருப்பவர். மக்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா, தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னா அந்த பிரச்சனையை அடுத்தவங்க பிரச்சனையை தாம் பிரச்சனையாக நினச்சி போராடக்கூடிய மனிதர் இன்றைக்கு நம்முடைய விட்டு சென்றிருக்கிறார். டிராஃபிக் ராமசாமி அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா மிக மிக எளிமையான மனிதர். அவர் இருக்கும்னு நினச்சா எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அவர் பிரிந்த இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய பரவலாக பேசப்படலை. நல்ல நல்ல மனிதர்களை இந்த தமிழ் சமூகம் இழந்து கொண்டு தான் இருக்கிறது. சில நேரம் நாம் வியப்பாகவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். டிராஃபிக் ராமசாமி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிப்போம். இந்த கொரோனா காலகட்டத்தில் பல உயிர்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இழந்துகிட்டிருக்கோம். கண்ணு முன்னாடியே பல உயிர் சம்பவங்கள் போகும் பொழுது இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை விட மற்றவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். டிராஃபிக் ராமசாமின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த டிராஃபிக் ராமசாமி அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக மரணம் அடைந்ததாக அந்த செய்தி வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இது யாருமே எல்லா இடங்களிலும் பகிரல. ஒரு சாதாரண எல்லா இடங்களிலும் ஒரு கேலி கூத்தாக கிண்டல்களாக பார்ப்பவர்களுக்கு லட்சக்கணக்கான பாராட்டுகள் இருக்கும். ஆனால் டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்களின் இந்த இழப்பை எத்தனை பேருக்கு இன்னும் அது ஒரு மிகப்பெரிய வருந்தக்கூடிய செயலாக இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல். மீண்டும் நம்மிடையே அவர் வரப்போவது கிடையாது. இருக்கும் வரை அன்போடு இருப்போம். டிராஃபிக் ராமசாமியின் மரணம் பல பாடங்களை எல்லாருக்கும் இந்த தனி சமூகத்தில் நேர்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்ற உரையாடலுடன் உங்களுடன் நான் நன்றி வணக்கம். உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.